வணக்கம் உறவுகளே. பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் இவர் பார்த்தீங்கன்னா சமீபமாக வந்து அறநிலைத்துறை செயல்பாடுகளை பாராட்டும் விதமாக பேசியிருந்தார். அதாவது எப்படின்னா, அமைச்சர் சேகர்பாபுவோட அந்த அதிரடி நடவடிக்கை நல்லா இருக்குது, ஆனால் நான் பாராட்டலைன்னு சொல்லியிருந்தார். அவர் பாராட்டலை. எப்படின்னா, அண்ணா போகிறாரு, என்ன வர்றாரு, நான் பட்டணம் சுச்சை தட்டின மாதிரி நான் மீட்டோம் நான் மீட்டோங்கிறாரு, ஏன் இதை கடந்து அதிமுக ஆட்சி செய்யலைன்னு சொல்லி அதிமுக அரசாங்கத்தை கொஞ்சம் விமர்சனம் வச்சுருந்தார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவை பொறுத்தவரையில் 10 ஆண்டுகள் அறநிலைத்துறை அமைச்சர் இருந்தாங்க. அறநிலைத்துறை வந்து இவங்க நினச்சிருந்தா அந்த கோயில்களை வந்து இந்துக்களோசம் ஒப்படைத்திருக்கலாம். ரெண்டாவது, கோயில்களுக்கு இன்னும் நிறையா நல்லது பண்ணியிருக்கலாம், ஆனால் செஞ்சாங்களான்னா தெரியலை. இவர் மீட்டர்னு சொல்கிறாரே, இது ஆச்சரியமாக இருக்குன்னு தான் அவர் பேசியிருந்தார். திமுகவுக்கு ஆதரவும் பேசலை, அதிமுக இவர் தாக்கியும் பேசலை, நடுநிலையாக பேசியிருந்தார். இந்த பதிவை வந்து திமுக ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க, ஆதரவு ஊடகங்கள் இவங்க சித்தரித்து எப்படி போடுறாங்க, எடப்பாடியை நம்பி போயிட்டோமே இவ்வளோ நாளும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினதா இவங்க வந்து சித்தரித்து இவர் வந்து திமுக புகழ்ந்து திமுகவில் போய் சேர்றாரு அப்படிங்கிற விதமாக இவங்க வந்து ஒரு தவறான செய்தியை வந்து இவங்க பரப்பிட்டுருக்கிறாங்க. அது ஒரு நிறைய ஊடகங்கள் வலைதளங்கள் யூடியூப் சேனல்கள் பண்ணிகிட்ருக்காங்க திட்டமிட்டு. அதாவது பாஜக காரங்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்ற கட்சிகளில் சேர மாட்டாங்க. காரணம் என்னென்னா, இவன் தேசத்தை நேசிக்கிறதுக்கு தான் அந்த கட்சியில் வந்து இணைகிறாங்க. இங்கே வந்து எதாவது கிடைக்கும் ஆதாயம் தேடி இங்கே யாரும் வர்றது கிடையாது. ஒன்று, குறிப்பாக தொண்டர்கள் இப்படி தான், தலைவர்கள் இப்படியோ தெரியாது. குறிப்பாக இந்த பாஜகவுக்கு தொண்டர்கள் இன்றைக்கு வந்து கோடிக்கணக்கத்தோடு இங்கே வந்தாச்சு. இவங்க எல்லாமே உண்மையாக தேசத்தின் மேல் உள்ள பற்றுனாலையும் சமய பற்றுனாலையும் மோடிஜி மேலே உள்ள பற்றுனாலையும் அண்ணாமலைஜி மேலே உள்ள பற்றுனாலையும் தான் வராங்களே வழிய, இவர்கள் யாருமே சுயநலத்துக்காக வரலை. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பார்த்தீங்கன்னா அதில் கூட நிறைய பேர் போய் திமுகவில் இணைஞ்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, எல்லாம் சுயநலத்துக்காக வர்றவங்க. ஆனால் இங்கே வர்ற கூட்டம் அப்படி இல்லை, உணர்வாக உண்மையாக வர்ற கூட்டம். அதனால் இவங்க வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த கட்சிக்கும் போக மாட்டாங்க, அவங்களால போக முடியாது. ஏன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்க தீர்க்கமாக இருப்பாங்க. அதனால் இவர்கள் வந்து தவறாக ஒரு செய்தியை வந்து இவங்க பரப்பிட்டுருக்கிறாங்க. உறவுகளே, எது எப்படியோ நல்லது நடக்கட்டும். நன்றி உறவுகளே. திருச்சி சம்பளம், ஓம் நமசிவாய.